ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லேட்டஸ்டா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிடிடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மூலவர் தரிசனத்துக்கு மட்டும்தான் 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் நாங்க அலோவ் பண்ணுவோம். மத்தபடி நீங்க டிக்கெட் இல்லைன்னா கூட திருமலைக்கு வரலாம், ஆனா மூலவர் தரிசனம் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இப்ப என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்களை மட்டும்தான் திருமலைக்கு அலோவ் பண்றாங்க, அதுவும் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அலோவ் பண்றாங்க அப்படின்றதுதான் லேட்டஸ்டான அப்டேட் ஆயிருக்கு. சோ அதை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அந்த தகவலையும். அதே மாதிரி இப்போ ரூம் புக் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா 300 தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. 3ஆம் தேதி வரைக்கும் இவங்கவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் நமக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்றதையும், என்ன முழுமையான தகவல் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப கரண்டா வந்து SST டோக்கன்ஸ் வந்து என்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, 5ஆம் தேதியோட டோக்கன் வந்து ரன்னிங்ல இருக்கு. கூட்டம் ஒண்ணு அவ்வளவுக்கு ஹெவி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலா தான் இருக்கு, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல போயிட்டு டோக்கன் வாங்குற மாதிரி தான் இருக்கு. நான் வந்து ஒரு மத்தியானம் போட்ட வீடியோல வந்து இந்த வெப்சைட் சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. வெப்சைட் ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. எவ்வளவு டோக்கன் பேலன்ஸ் இருக்கு, என்ன ஸ்லாட், இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. 5ஆம் தேதிக்கான ஸ்லாட் வந்து போயிட்டு இருக்குன்ற அப்டேட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேலன்ஸ் டிக்கெட் எல்லாம் இதில் செக் பண்ண முடியாது, கவுண்டர் போனால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓரளவுக்கு நிறைய கவுண்டர் இருக்கனால ஃப்ரீயாக இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மட்டும் கொஞ்சம் க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் இருக்கு. மற்ற இடங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கு, நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 7ஆம் தேதிக்கான டிக்கெட் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ சிவா அப்படின்றவர் வந்து விஆன் திருப்பதி நவ் 11 நிமிஷத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்காரு. கரண்ட்லி டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4th அவங்க வந்து வாங்கும்போது 4ஆம் தேதிக்கு போயிட்டு இருந்திருக்கு. அதாவது 1/1/2023 5:30 டைம் படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு வந்து இங்கே வெப்சைட்ல வந்து 5ஆம் தேதின்னு சொல்றாங்க, ஒரு சில கவுண்டர்ல மேபி 4ஆம் தேதி கூட கொடுக்கலாம். ஸோ இந்த சம் ஆஃப் இஷ்யூ இருக்கிறனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜஸ்ட் டேட் மட்டும் ஷோ பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கவுண்டர்ல கூட்டம் அதிகமாக இருக்கும்போது ஸ்லாட் சீக்கிரம் முடியும், ஒரு கவுண்டர்ல கூட்டம் குறைவாக இருந்துச்சுன்னா ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கும், அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மாற்றிருக்கலாம் அப்படின்றது என்னோட தாட்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் 7ஆம் தேதிக்கான டிக்கெட்டை கேட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸில் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பியை காட்டி நீங்கள் வந்து இல்லைனா ஆதார் நம்பரை கொடுத்து கூட உங்களுக்கான டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரிஜினலே கொண்டு போகணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் உங்ககிட்ட ஜெராக்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லைனா வந்து மொபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது நீங்கள் தான்றதை ஷோ பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரிக்வஸ்ட் பண்ற டேட்ல கூட கொடுக்குறாங்க, அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த கமெண்ட்டை நான் படிச்சு காட்டினேன். எனக்கு வந்து 10ஆம் தேதி தான் வேணும், 11ஆம் தேதி தான் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, காட் ரோட்ல வந்து டிக்கெட் இருக்கிறவங்களை மட்டும் தான் அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கெஹர் தர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு, அவங்களோட லிங்க் வேணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வேணா மென்ஷன் பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க குரூப்ல வந்து நம்மளோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணா கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து இவங்களோட டெலிகிராம் குரூப் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில தான் லொக்கேட்டட். ஸோ இதுல இருக்க அட்மின் ஆகட்டும், ஒரு 15,000 பக்கமா மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இதை நான் ப்ரமோட் பண்றதுக்காகலாம் எங்கேயுமே சொல்லல, ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து தேவையான விஷயங்களை இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த டெலிகிராம் குரூப்ல நானுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன். இதுலயும் எனக்கு ஒரு சில தகவல்கள் வந்து கிடைக்கிறத நான் பக்தர்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா நம்மளுக்கு எந்தெந்த சோர்ஸ்ல கிடைக்குதோ எல்லா சோர்ஸ்லயும் நம்ம டீடைல்ஸ் கேதர் பண்ணி பக்தர்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட மோட்டிவ். ஸோ இதுலதான் எடுக்கணும், இதுலதான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. இந்த டெலிகிராம் குரூப்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது உடனுக்குடனே எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா இதுல கொடுத்துட்றாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்க நீங்க கண்டிப்பா இந்த டெலிகிராம் வேணா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இவங்க தான் இப்ப நான் சொன்ன 3 அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒன்லி பிலிகிரிம்ஸ் ஹாவ் தர்ஷன் டிக்கெட் அலௌட் இன் காட் ரோட். ஸோ காட் ரோட்ல வந்து டிக்கெட்ஸ் வந்து செக் பண்றாங்களாம், ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் இப்போ அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரி 3 வரைக்கும் உங்ககிட்ட டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்க திருமலைக்கு போறதுக்கு உங்களை அலோவ் பண்றாங்க. ஜனவரி 4ஆம் தேதிக்கான டிக்கெட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி டிவோட்டிஸ் விச் தர்ஷன் டிக்கெட்ஸ் அலோடு வியா காட் ரோட், ஒன்லி டிவோட்டிஸ் வித் தர்ஷன் டிக்கெட்டா அலோடு வியா அலிப்பிரி ஸ்ரீவாரி மெட்டோ. அதுவும் ஒரு விஷயம் பாத்துக்கோங்க, ஸ்ரீவாரி மெட்டோ அலிப்பிரியில நடந்து போறதுக்குமே தர்ஷன் டிக்கெட் இருந்தாதான் அலோவ் பண்றாங்க. அதோட போட்டோஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ டிக்கெட் இருக்கிறவங்களை மட்டும் தான் செக் பண்ணி அலோவ் பண்றாங்க. இங்கேயும் 3ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் இருக்கக்கூடிய 300 தர்ஷன் இலவச தரிசனம் இவங்களை மட்டும்தான் அலோவ் பண்றாங்க.
ஸோ ஒன்லி டிவோட்டிஸ் வித் தர்ஷன் டிக்கெட் அலாட்டட் வித் ரூம்ஸ் டிவோட்டிஸ் வித் டிக்கெட்ஸ் அண்டில் ஜனவரி 3 ஆர் அலவுட் நோ. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டேட்டஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6:17 தான் இந்த போஸ்ட் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிக்கெட் இருக்கிறவங்களை மட்டும்தான் அலோவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது தான் ரூம் அலாட்மெண்ட் இஸ் டன் ஓன்லி ஃபார் பிலிகிரிம் ஹாவ் தர்ஷன் டிக்கெட். இது நமக்கு அப்பவே கிடைச்சிச்சு. நான் டெலிகிராம்ல வந்து உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்றது தெரியல. ஸோ தர்ஷன் டிக்கெட் இருக்கிறவங்களை மட்டும்தான், அதாவது திருமல ஆஃப்லைன் ரூம் புக் பண்றதுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் குறைஞ்சது இருவருக்கு தரிசன டிக்கெட் இருக்கா அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரூம் கொடுக்குறாங்க. ஆதார் மற்றும் தரிசன டிக்கெட் அவசியம் ரூம் வாங்குறதுக்கு இப்போ ஸ்டேட்டஸ் படி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி நீங்க திருமலையில ரூம்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும்தான், இலவச தரிசனமோ இல்லைன்னா வந்து 300 ரூபா தர்சனமோ இருந்தா மட்டும்தான் நீங்க ரூம்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்றது அப்டேட்டா இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2 வில் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ரூம் கொடுக்கறதுலயும் நீங்க போய் நிக்கிறவங்களுக்கு வந்து ஜனவரி 2ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட்டுக்கு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 3, 4, 5 எல்லாம் இன்னும் மேலேயே வந்து அலோவ் பண்ணல ஓகேங்களா. இதுவே 300 ரூபா தர்சனமும் நம்ம போக போறது இல்லை. ஜஸ்ட் போனீங்கன்னா இப்போ அந்த 3ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன்ல ஓபன் பண்ணாததுனால நிறைய கூட்டம் இருக்கு அப்படின்றனால இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்படிதான் கொடுக்குறாங்க. காட் ரோட்லையும் சரி, அலிப்பிரிலையும் சரி, ஸ்ரீவாரி மெட்டிலையும் சரி, உங்களுக்கு டிக்கெட் இருந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்கன்றது தான் ப்ரெசன்ட் அப்டேட்டாக இருக்கு. இதை நான் எதுக்கு உங்களுக்கு டெலிகிராமில் அந்த மெசேஜ் நான் ஷேர் பண்ணதையும் அந்த சேனலோட பேரையும் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா நமக்கு எங்கேருந்து இந்த தகவல் கிடச்சிச்சு, இது உண்மையான தகவலா இல்லையா அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம சேனல்லையும் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அந்த கமெண்ட் பாருங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னொரு நண்பர் ஒருத்தர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா நான் இன்றைக்கி 300 ரூபா தர்ஷன் புக் பண்ணியிருந்தேன், நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து லக்கேஜ் கவுண்டரில் தான் நான் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன், 1 ஹவர் வந்து லக்கேஜ் வரதுக்கே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் போனீங்கன்னா நீங்கள் ரூம்ஸில் வச்சுட்டு போயிருங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே லக்கேஜை மாட்டிக்கிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுன்ட்டு மேபி இந்த 10 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் இந்த நியூ இயர்க்கு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவுனால தான் நம்மளால வந்து எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உடனே நம்ம வீடியோவாக கொடுக்கணும், டெலிகிராமில் ஷேர் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றதுக்கு காரணமே உங்களோட சப்போர்ட் தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணி ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து டவுட் கேட்குறீங்க, ஜனவரி 7ஆம் தேதி தர்ஷன் போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம், 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆஃப்லைனில் போய் டோக்கன் வாங்கினா மட்டும்தான் இந்த 10 நாளைக்கு நீங்கள் தரிசனம் பார்க்க முடியும். திருமலைக்கே வந்து இப்போ அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒருத்தர் வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு, இன்று மதியம் என்னுடைய நண்பர்கள் வந்து தரிசனம் டிக்கெட் வாங்கினாங்க, 5ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு கிடைச்சிருக்கு, திருமலைக்கு இன்று அனுமதி கிடையாது என்று கூறியுள்ளார்கள், அவர்கள் ஊர் திரும்பினர், உங்கள் தகவலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய பேர்த்த திருப்பி அமைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம டோக்கன் போயிட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு என்னைக்கு உங்களுக்கு தர்ஷனம் அதுக்கு முத நாள் பிளான் பண்ணி போற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்போதைக்கு ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்குறவங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த விஷயத்த பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கோட டிக்கெட் இல்லாத சர்வதர்ஷன் ஸ்லாட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 6 மணியோட முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்க திருமலைக்கு போகணும் அப்படின்னா 11ஆம் தேதி வரைக்கும் உங்க கையில டோக்கன் இருந்தா மட்டும்தான் சில டைம் அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க டோக்கன் இல்லாமே வரலான்னு சொன்னாங்க. இப்போ இந்த சிஸ்டம் ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக கூடிருச்சுன்னா அங்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்றனால நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியல. ஏன்னா ஒரு நாளில் வந்து ஒரு 70-75,000 பேர்த்துக்கு நாளைக்கு வைகுண்ட துவார தர்ஷனம் கொடுக்க போகிறாங்க. எல்லாம் ரவுண்ட் ஆஃபாக பார்த்தோம்னா ஒரு 80-90,000 பக்கமாக தர்ஷன் வந்து வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கூட்டம் அதிகமாக இருந்துச்சுனாலும் ரூம்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றனால மேபி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்களான்றது தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் லேட்டஸ்டான அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. நீங்கள் வந்து 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி எப்போ வேணாலும் நீங்கள் தர்ஷனத்துக்கு பிளான் பண்ணலாம். ஆனால் டோக்கன் வேணும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கே போயிட்டு திருமலையில் வாங்கினா தான் உண்டு. வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி வரணும். ஃபேமிலியில் எத்தனை பேர்னாலும் நீங்கள் போய் லைனில் நின்று தாங்க டோக்கன் வாங்கணும். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் தெரியாம போய் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா இப்போ மொபைல் இருக்கிறவங்க சில டைம் யூடியூப்ல செக் பண்ணி என் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு பாத்துக்கிறாங்க. இதை பத்தி தெரியாதவங்க போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போறாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலை இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து ஆஃப்லைன் டோக்கன் வாங்குறதுக்கு காலையில இருந்த அளவுக்கு ரஷ் இப்ப இல்லை அப்படின்றது தான்.
இப்பயோட இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. ஹெவி க்ரௌட் எல்லாம் கிடையாது, மேபி நைட்டு கொஞ்சம் ஆகலாம். ஏன்னா இப்ப போக போக டோக்கன் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்றனால கவுண்டர்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ஒன்றும் வரி பண்றதுக்குல போனீங்கன்னா வாங்கிக்கலாம். வேற ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உடனே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.